மாநிலத்தில் விவசாய மின் மோட்டாருக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை துவங்கியுள்ள ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து இந்திய தேசிய ஒருங்கிணைந்த வளர்ச்சி கூட்டணி சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் மின் மீட்டருக்கு மாலை அணிவித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் விவசாய பம்பு செட்டிற்கு மின் மீட்டரை பொருத்தும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக பாகூரில் திமுக தலைமையில் இந்திய தேசிய ஒருங்கிணைந்த வளர்ச்சி கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கினார். பாகூர் தொகுதி திமுக எம்எல்ஏ செந்தில்குமார் முன்னிலை வகிக்க ஏராளமான திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு மின் மீட்டருக்கு மாலை அணிவித்தும் ஆளும் அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கூறும்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் இலவச மின்சாரத்தை நிறுத்தும் நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு செய்து வருகிறது என்றும் இதனை கண்டித்து தங்கள் தலைவர்கள் புதிதாக உருவாக்கியுள்ள இந்திய கூட்டணி சார்பில் விவசாயிகள் ஆதரவாக போராட்டத்தை நடத்தி வருகிறோம் என்றும் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது இலவச மின்சார திட்டம் புதுச்சேரியில் கொண்டுவரப்பட்டது என்றும் இந்த திட்டத்தை தற்பொழுது நிறுத்தும் நிலையில் ஆளும் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அரசு செய்து வருவதாகவும் ஆனால் ஒரு காலத்திலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்தை தடை செய்ய விடமாட்டோம் என்றும் தொடர்ந்து போராடி ஆளும் அரசுக்கு பாடத்தை புகட்டுவோம் என்றார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபி கூட்டணியில் இந்த அரசு இருக்கும் வரை மாநில அந்தஸ்தை மத்திய அரசு கொடுக்கவே கொடுக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அதானி கோசம் பயில் போட்டு வேலை பார்த்தீங்க. அந்த பயிலில் வந்து இங்கே போட்டு பிரச்சனையாச்சு. அனைத்து கட்சியும் நாங்கள் போராட்டம் பண்ணோம். திரு சலீம் அவர்கள் சொன்னது போல் நாங்கள் நடத்தாத போராட்டம் இல்லை. மிகப்பெரிய அளவில் புதுச்சேரியில் மாநிலம் தழுவிய காரைக்கால் மாகேன உள்ளிட்ட அனைத்து புதுச்சேரி நலம் விரும்பிகளும் அரசியல் கட்சிகள் தாண்டி கூட இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவு போராட்டம் நடத்தணும். அதில் இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஸ்தம்பிச்சுது. ஆனாலும் பேராசை பிடிச்சவங்க ஒரு அணியில் தான் இருந்தாங்க. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு கொஞ்சம் சரிஞ்சு 49-51 ஒரு வழிக்கு வந்தாங்க. அந்த வழி கூட யாரும் நாங்கள் ஏற்றுக்கல, அவங்களே வந்தாங்க. அது எடுத்து ஒரு குரூப் கோர்ட்டுக்கு போனாங்க. ஒரு கோர்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு தடையான கிடச்சிது. இந்த தடையான இருக்கும்போதே இவங்க வந்து இந்த புதுச்சேரியில் இதை அமல்படுத்துறதுக்கான வேலையை பார்த்துருந்தாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மத்தியில் போன பயில் வந்து திரும்பி வந்தது. அதான் மத்தியில் அதுக்கு அரசாங்கம் தான் நேர்மையான அரசாங்கம். அது எப்படி பாண்டிச்சேரி மின்துறை தனியார் மயமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பலை. ஏன் உனக்கு சொன்ன வேலைன்னா நீங்கள் வேலை செய்ய உடனே 49-51% நாங்கள் ஏற்கனவே அதானிக்க கொடுத்துருக்கோம். அதை 100% போட்டு அனுப்புன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சாங்க. வேறு திருப்பி வந்த பயில் வேறு ஒன்றும் கிடையாது. பத்திரிகைலாம் எப்படி போட்டிருந்தாங்கன்னா மத்திய அரசு வந்து பயில திருப்பி விட்டது. திருப்பி விட்டதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் இவங்க கேட்ட தப்புன்னு அவங்க ரைட்டுன்னு கண்டுபிடிச்சி திருப்பி அனுப்பலை. நாங்கள் சொன்ன வேலையை நீ ஏன் செய்யலைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி வந்து புதுச்சேரியில் வந்து அதுக்கான வேலைகள் நடந்துருக்குது. ஏறக்குறைய வந்து 250 ரூபாய்க்கு வந்து மீட்டர் பொருத்தி கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு மின் இணைப்புகள் பொருத்தி கொடுக்க போகிறாங்க. தலவாடம் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய மாற்றி கொடுக்க போகிறாங்க. இதுக்கான வேலைகள் நடந்துருக்கு. நீ தான் தனியார் மயமாக கொடுக்க போகிற முடிவு பண்ணிக்கலாம். ஏன் சரிங்கட்டா அதுக்கான பதில் இல்லை. வேக வேகமாக அந்த வேலை நடந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வந்து சுனாமி பணத்தில் எடுத்து வந்து புதைவிடம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து நபார்டுலேயும் அட்கோலையும் பணம் கடன் வாங்கி வேலை செஞ்சுருக்காங்க. கடந்த ஆட்சியில் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மீட்ரு போட்டிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு இந்த 5-6 வருஷத்தில் மட்டும் எலக்ட்ரிசிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டினுடைய சொத்து மதிப்புன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று சொன்னால் கூட ஒரிஜினலாக 5000 கோடிக்கு மேலே இருக்குது. 5000 கோடிக்கு மேலே அதனுடைய சொத்துக்கள், அதனுடைய டிரான்ஸ்ஃபார்மரு, அவங்க இருக்கக்கூடிய அலுவலகம், அதில் இருக்கக்கூடிய டெபாசிட்னு சொல்லிட்டு 5000 கோடிக்கு மேலே இருக்குது. ஆனால் ஒரு 500 கோடி ரூபா குறைஞ்ச மதிப்பீடு போட்டு 25 கோடி ரூபா இது வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் விவரம் தெரிஞ்சவங்களாம் பார்த்துட்டு இது முழுமையான ஊழல்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதை அப்படி கிடப்பில் போட்டுட்டு இப்போது ஒரு வேலைக்கு வந்திருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சாரத்துறையில் வந்து இந்த விவசாயிங்கிட்ட இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்லாம் மீட்டரெல்லாம் வந்து இவ்வளோ மாற்றி கொடுத்துட்டோம்னா நாளைக்கு வரும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அரசாங்கம் செய்யும்போது கஷ்டமாக இருக்கும். அரசாங்கத்தை செஞ்சுட்டு ஈஸியாக ப்ரைவேட் செய்ய முடியுமா? ப்ரைவேட் வந்து மீட்டர் மாற்றி நீங்கள் பணம் கட்டுன்னு சொன்னால் நம்ம கட்ட மாட்டோம். இப்போயே அரசாங்கம் வந்து கையில் எடுத்து அவங்களே செலவு பண்ணி ஒரு லைட்டு மாற்றினா மாற்ற மாட்டாங்க, நம்மளுக்கு உள்ள அவசரத்துக்கு வேலை செய்யணும் செய்ய மாட்டாங்க, புயல் அடித்து கம்மம் வந்து போச்சுன்னா மாற்றிட்டு வர மாட்டாங்க. ஆனால் வேக வேகமாக புதுச்சேரியில் கிராமப்பகுதி முழுக்க இந்த மீட்டரை மாற்றுற வேலை நடந்துருக்குது. இதுக்கெல்லாம் உச்சகட்டம்னா இன்றைக்கி எதுக்குமே பதில் சொல்லாத அமைச்சர், இந்த கவர்மெண்ட்டில் எந்த அமைச்சரும் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. இது பதில் சொல்கிறதுக்குன்னு ஒரு பினாமி குரூப் வச்சுருக்காங்க, ரெண்டு பேர் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட்டில் வந்து மதில் சொல்கிறதுன்னு வச்சுருக்காங்க. நீ ஏற கேட்டாலும் சரி தான், அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் உடனே நீ பதில் சொல்லியிருக்காரு. இந்த போராட்டத்தை அறிவித்த உடனே மின்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு காலம் நாங்கள் வந்து மின்துறை வந்து தனியார் மயமாக்கிறது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட நாங்கள் வந்து விவசாயிகளை கொடுக்கக்கூடிய இலவச மின்சாரத்தை நிறுத்த மாட்டோம். இன்னைக்கு கொடுத்துருக்காரு.
நேற்று கொடுத்த அறிக்கைக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காரு. எதுக்கு எப்போதும் போல மின்சாரம் இலவச மின்சாரம் எல்லாருக்கும் போயிருந்துருக்குது. ஏறக்குறைய விவசாயி 1000 விவசாயி இந்த இடத்துல இன்றைக்கி வந்து 500 பேர் ஆகிட்டாங்க. 500 விவசாயம் ஏற்கனவே இல்லை, எல்லாம் விளைநிலமாக மாற்றிடுது. 100 பூரா எல்லாம் வந்து விவசாய நிலம் எங்கேயுமே இல்லை, எங்கே பார்த்தாலும் காங்கிரீட் கட்டடம் தான் இருக்குது. விவசாயிகளுக்கும் விவசாய வேலையே இல்லை, இருக்கிற விவசாயத்தையும் தொலைச்சிட்டு போகிறதுக்கு பீம் வேலை பார்த்துன்னு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேவையில்லாத வேலையை போய் பார்க்குறீங்க. இன்னைக்கு புதுச்சேரியில் நடைபெறுகின்ற இந்த மக்கள் விரோத என்ஆர் பிஜேபி அரசு தொடர்ந்து புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நிலைகளில் வாழ்வாதார உரிமைகளை கை வைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து தொடர்ந்து வந்து தவறான கொள்கைகளை வந்து செய்து வருகிறார்கள். மின்சாரம் தனியார் மயமாக்குவதற்கு புதுச்சேரி முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி அது வந்து கிடப்பில் போடப்பட்டதா இன்னும் அவருடைய ஆய்வில் இருக்குதா என்று தெரியாத சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து விவசாயிகளுடைய பம்பு செட்டுகள்லாம் வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு மீட்ரு மாற்றுறாங்க, ஸ்மார்ட் மீட்ரு. அது மீட்ரு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பில்லு போடுவாங்க போல இது, அதுக்கப்புறம் பில்லை கட்டலைன்னா அதை கட் பண்ணுவாங்க போல. அதாவது விவசாய இலவச விவசாயத்தை தலைவர் கலைஞரால் புதுச்சேரியில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கி வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த இலவச விவசாயிகளுக்கான இலவச கரண்ட்டை வந்து கட் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா கிராம பகுதிகளில் வந்து விவசாயிகள் குவித்திருந்து இது போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதை கண்டித்து இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணி புதிதாக எங்கள் தலைவர் உருவாகி இருக்கின்ற இந்தியா கூட்டணி சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இன்றைக்கி வந்து நடத்தியிருக்கின்றோம்.